கடந்த 3 மாதமாக ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் நம்ம பேசிட்டு வரோம். சத்தியம் மித்யா அப்படிங்கிறத தான் முதல்ல முதல் மாதம் பேசினேன். இந்த 3 மாதத்தில் முதல் டாப்பில் வந்து நம்ம சத்தியம் என்றால் என்ன, மித்தைங்கிறது என்ன, மித்தையை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். சென்ற மாதம் சத்தியம் என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சொல்லுக்கு வந்து ஆழமான பொருள் இருக்கிறது. சத்தியம் என்பது என்னன்றதை சென்ற மாத விளக்கத்தில் பார்த்தோம். இப்போது இதை தெரிஞ்சுக்கிறது என்ன பயன், சத்தியம் இருந்துட்டு போட்டு மித்தியம் இருந்துட்டு போது எனக்கு என்ன அதுக்கு பயன், நான் சாதாரண மனிதன், நான் பாடுபட்டால்தான் எனக்கு சாப்பாடு, இந்த உலகத்தில் போராட வேண்டியிருக்குது, இங்கே அரசியல் கட்சிகள் போராட்டம் இருக்குது, முதலாளிகள் போராட்டம் இருக்குது, தொழிலாளிகள் போராட்டம் இருக்கிறது, சமய வியாதிகள் வேறு வியாதி உண்டாக்குறாங்க, இங்கே வா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க, ஒவ்வொரு சமயம் என்னை எங்கேயாவது எழுத்துட்டு போயிட்டு எனக்கு சொர்க்கம் தருகிறேன்னு வாக்குறுதி கொடுக்குது. சொர்க்கத்தை நீ முதல்ல பார்த்துருக்கியான்னு கேட்டோம்னா யாரும் பார்த்ததே கிடையாது. சொர்க்கம் தருகிறேன்னு வாக்குறுதி கொடுக்குறோம், ஒரு நாள் யாரும் சொர்க்கத்தை பார்த்ததே கிடையாது. நான் உங்களை ரட்சிக்கிறேன், உங்களை காப்பாற்றிட்டு போய் உங்களை நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. எதுலேருந்து விடுவிப்பீங்க, கர்த்தர் விடுவித்துடுவார். எதுலேருந்து விடுவிக்க போகிறீங்க, விடுதலைங்கிறது என்ன, நான் எப்போ கட்டுப்பட்டேன், எதில் கட்டுப்பட்டேன், என்னுடைய விலங்கு எது, என் கையில் பூட்டப்பட்ட விலங்கு எதுன்னு தெரிஞ்சுக்காமலே என்னை யாரோ காப்பாற்றுறாங்க, என்னை விடுவிக்கிறேங்கிறாங்க, சொர்க்கம் கொண்டு போய் இதுன்னு டூரிசம் டிபார்ட்மெண்ட் மாதிரி கொண்டு போய் அழைச்சிட்டு போகிறாங்க, நித்திய சொர்க்கம்னு வேறு சொல்கிறாங்க. சொர்க்கம் எப்படி நித்தியமாக இருக்க முடியும், நித்தியம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா, இப்போது இங்கேன்னு அர்த்தம். நித்தியம்ங்கிறது காலத்துக்கு உட்படாதது தான் நித்தியம்னு பேர். நித்தியத்துக்குள்ளே தான் காலமே இருக்கும். காலத்தால் வரம்பு கட்டப்பட்டது, காலத்துக்கு ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறையக்கூடியது வந்து நித்தியம் கிடையாது. அப்போ நித்தியமாக இருப்பது ஒரு செத்த பிறகு கிடைக்கணும்னா அது நித்தியம் கிடையாது. எது நித்தியம்னு சொல்லப்பட்டதோ அது இப்போதே இக்கணமே இருந்தால்தான் முடியும். அப்போ விடுதலைனா என்ன, மோட்சம் என்பது என்ன அப்படின்னு புரிந்து கொள்ளாமலே உலகமெல்லாம் நிறைய சமயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறது. எனக்கு விடுதலை வேணும், இந்த சத்தியத்தையும் மித்தியத்தை நான் தெரிந்து கொள்வதால் என்னை எந்த விதத்தில் நான் வந்து என்னை எதிலேருந்து விடுதலை செய்யப் போகிறேன், என்னை எது கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது, எப்படி நான் விடுதலை பண்ணிக்க போகிறேன், இதை தான் இன்னைய டாப். தத்துவமசி என்பதுக்கு விளக்கத்தை திருமதி மாலதி, டாக்டர் மாலதி சொன்னாங்க. அவங்க ஒரு பாட்னி ப்ரொஃபஸர், என்ன மாதிரியே 30 ஆண்டு காலம் 35 ஆண்டு காலம் கல்லூரியில் பேராசிரியர் இருந்துவிட்டு என்னை மணந்து கொண்டதுனால இந்த வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. அவங்க சொன்னாங்க, நீ பிரம்மமாக இருக்கிறாய் அப்படின்னு. நான் பிரம்மமாக இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், நீ பிரம்மம் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரி தொலைஞ்சு போகிறேன், நீ சொல்கிறல்ல நான் ஒத்துக்கிறேன் பிரம்மம், ஆளை விடு, நம்ம பொழப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது, நான் பிரம்மமாக இருப்பதனால எனக்கு என்ன பிரயோஜனம், அது உண்மையாகவே இருந்துட்டு போகட்டுமே. உண்மையிலேயே விடுதலைங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்காததுனால தான் இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு வருது. இன்றைக்கி ஈசனோடு வாழ்வோம், ஈசனோடு இருப்போம் என்ற தலைப்பு என்னென்ன, எல்லாருக்கும் சொல்கிறேன் இது வந்து பக்தி இலக்கியமான எல்லாம் கிடையாது, இது வந்து முழுக்க முழுக்க ஃபிலாசபி, ஒரு சைக்காலஜி. சைக்காலஜிஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய சைக்காலஜிஸ்டில் ஜெஸ்டால்ட் சைக்காலஜியோ, அது ஃப்ராய்டின் சைக்காலஜியோ, அது மாடர்ன் சைக்காலஜியோ, அவங்களுடைய வந்து மனிதனுடைய பிரச்சனைகளை வந்து வகைப்படுத்துகிறாங்க. மன ரீதியான பிரச்சனை, உலகத்தில் இருக்கிற பிரச்சனை வெளியே இருக்குது, கடன் தொல்லை பிரச்சனை, வாடகை கட்டுறது, நோயாளி உடம்புக்கு உண்டான நோய்க்கு வந்து மருத்துவம் போவது எல்லாமே நமக்கு வெளியே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் அதை விட பெரிய பிரச்சனை மனதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள். இந்த மனப்பிரச்சனைகளுக்கு என்னன்றதை அவங்க ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த பிரச்சனைகளெல்லாம் பேர் போட்டு பைபோலார் டிசார்டர், ஸ்கிசோஃபிரனியா, பெர்சிக்யூட்டிவ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஏதாவது பேர் சொல்கிறாங்க. கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பேர் சூட்டியிருக்கிறாங்க, இன்ட்ராவர்டிக் எக்ஸ்ட்ராவர்டிக் அப்படின்னு. சைக்காலஜி நல்லா வளர்ந்துட்டு தான் இருக்குது, ஆனால் தீர்வு எங்கே, வெறும் தெர்மாமீட்டர் மாதிரி நோயை மட்டும் அது காட்டுது. தெர்மாமீட்டர் வாயில் வச்சிட்டோம்னு சொன்னாக்கா நம்ம நோய் ஜுரம் போயிடுமா,
அது 110 டிகிரி 105 டிகிரின்னு ஏதாவது ஒன்று காட்டும், ஃபாரன்ஹீட்லையோ சென்டிகிரேட்லையோ நமக்கு காட்டும், ஆனால் அது தீர்வு கிடையாது. இப்படி தான் சைக்காலஜி வளர்ந்துட்டு இருக்கு. இன்னும் புது புதுசாக சைக்காலஜியில் புதுசாக நிறைய கண்டுபிடிச்சிட்டே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சைல்டு சைக்காலஜி, அடல்ட் சைக்காலஜி, லேபரர் சைக்காலஜி, கிரிமினல் சைக்காலஜி, டெரரிஸ்ட் சைக்காலஜி அப்படின்லாம் நிறைய சைக்காலஜிகள் புக் இருக்குது. த டெலூஷன் ஆஃப் காட்னு ஒருத்தர் புக் எழுதியிருக்கிறார். காட் திங்கிங், கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையே மூளையில் நமக்கு லெஃப்ட் ஹெமிஸ்பியரில் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நரம்பு துடிப்பு தான் அதை வந்து நமக்கு உண்டாக்கி கொடுக்குது, அது பொய்யான ஒரு திருப்தியை கொடுக்குது அப்படின்னு அவங்கெல்லாம் விளக்கம் தராங்க. ஸோ இந்த மாதிரியான விளக்கம் இங்கே பேச போகிறதில்ல. இது வந்து ப்ராக்டிக்கல் திங்கிங், எப்படி ஃபிலாசஃபியை நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. நிறைய ஃபிலாசஃபி உலகத்தில் இருக்குது, ஒன்று ஒன்று மோதுது, கருத்து மோதல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஃபிலாசபி இன்னொரு ஃபிலாசபியை தோற்கடிக்கும். ஆனால் எந்த ஃபிலாசபி, எந்த தத்துவம் காலத்தை கடந்து எல்லா தத்துவங்களையும் தகர்த்தெறிந்து நிற்கிதோ அதுதான் உண்மையாக இருக்க முடியும். ஏன்னா தத்துவம் அப்படின்னு சொல்லும்போது உள்ளதை சொல்வது தான் மெய்யியல். எது மெய்யாக இருக்கிறதோ அதை சொல்கிறது தான் தத்துவம். தத்னா அது, மெய். தத்துவம் அப்படிங்கிறதே உள்ளதை சொல்லுவது, அது சமஸ்கிருதத்தில் வஸ்து அப்படின்னு பேர். எது இருக்கிறதோ அப்சல்யூட், எது உள்ளதோ, எது உள்ளது அப்படின்னு பார்த்தா நரக ஏராளமான பொருள் இருக்குது. இங்கே பார்த்தாலே மண் கொட்டி வச்சுருக்கிறாங்க, செடி கொடி வளர்ந்துருக்குது, சேர் நம்ம செயற்கையாக செய்த பிளாஸ்டிக் வேறு இருக்குது. இத்தனையெல்லாம் இருக்கும்போது ஒரே ஒரு மெய்ப்பொருள் இருக்குது அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்லுது. ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது, அந்த ஒரு பொருள் தான் இதுமாக எல்லாமாக இருக்கிறது அப்படின்னு அது நிரூபிக்குது. அது தப்பு அப்படின்னு சொல்வதற்கு இதுவரைக்கும் வேற எந்த ஃபிலாசபியுமே இல்லை. எல்லா ஃபிலாசபியுமே அறிவை சார்ந்திருப்பதனால அறிவை எப்படி பெறுவதுங்கிறதுக்கு ஒரு கோடிஃபிகேஷன் இருக்கு, எப்படி பெறணுங்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அது பேர் பிரமாண இயல்னு பேர், எபிஸ்டமாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. எபிஸ்டமாலஜி படி எதையெல்லாம் பிரமாணமாக எடுத்துக்கொள்ளலாம், எதையெல்லாம் அறிவுக்கு வேண்டிய முறையாக எடுத்துக்கொள்ளலாம்னு வரம்பு இருக்குது. அந்த பிரமாணத்துக்குள்ளே தான் நம்ம வந்து தத்துவங்கள் மோதிக்கொள்ள முடியும். சில தத்துவங்கள் பிரமாணங்கள் ஐந்தியுமே ஏற்றுக்கொள்வதில்லை. நாங்கள் ஒரு காட்சி பிரமாணத்தை மட்டும்தான் எடுத்துக்கோம். பிரத்யக்ஷ பிரமாணம் சொல்லக்கூடிய புலன்களால் அறிவது மட்டும்தான் பிரமாணம், அறிவை பெறும் முறை அப்படின்னு நிற்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம மோதவே முடியாது, அவங்கள நம்ம வந்து பொருட்படுத்த வேண்டியதில்லை. இல்லை, அனுமானத்தையும் நாம் வந்து அறிவு எடுத்துக்கலாம். ஏன்னா நாம் வாழ்வதே அனுமானத்தில் தான், எல்லாமே நம்ம வந்து நேரடி புலன்களால் அறிவது கிடையாது. நேரடி புலன்களால் என்ன அறிய முடியும், நான் பிறந்ததை நான் அறிஞ்சதே கிடையாது, நான் பிறக்கும்போது நான் இல்லை, நான் பிறந்ததை நான் பார்க்கவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை, என் புலனால் அறியவில்லைனால் பிறந்தது இல்லைன்னு சொல்ல முடியுமா? என் முதுவை நான் பார்த்ததே கிடையாது, உண்மையாகவே நான் என் முதுவை பார்த்ததே கிடையாது. ஃபெசிலிட்டி இருக்குது, இன்றைக்கி கண்ணாடி இருக்குது, வீடியோ கேமரா இருக்குது, எல்லாம் இருக்குது, அதனால் எனக்கு முதுகே இல்லைன்னு சொல்ல முடியுமா? புலனறிவு மட்டுமே நமக்கு பத்துறது இல்லை. என் முதுகை பார்க்க விட்டாலும் இன்னொருத்தர் முதுகை நான் பார்த்துருக்குறேன் இல்லை, அதனால் எனக்கு ஒரு முதுகு இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுமானம் இருக்குது, இன்ஃபரன்ஸ். அனுமானத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் தான் தத்துவம் வளர முடியுங்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இல்லை, அனுமானம் கூட பத்தாது. அனுமானத்தையும் தாண்டி வேறு அறிவு முறைகள் இருக்கின்றன, அர்த்தாபத்தி அப்படின்னு சொல்கிறாங்க, இம்ப்ளிகேஷன் அப்படின். இன்றைக்கி மருத்துவ கண்டுபிடிப்புகள் எல்லாம் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எல்லாமே நிறைய இன்ஃபரன்ஸ் ஒன்றா சேர்த்தான் பண்ணுறாங்க. பல டெஸ்ட் பண்ணுறாங்க, சளியை டெஸ்ட் பண்ணுறாங்க, ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுறாங்க, யூரினை டெஸ்ட் பண்ணுறாங்க, இசிஜி எடுக்கிறாங்க, பெட் ஸ்கேன் எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் தொகுத்து பார்த்து தேர் ஃபோர் இட் இஸ் அப்படின்னு நேத்தி நேத்தி இது அல்ல, இது அல்ல, இது அல்ல, இது ஜுரம், கபம் கட்டியிருக்குது, முறை காய்ச்சலாக வருது அப்படின்னு சொன்னால் மலேரியா இருக்கலாம், டைஃபாய்டாக இருக்கலாம், வைரஸ் நோயாக இருக்கலாம், அமீபிக்காக இருக்கலாம், எதுக்குன்னு மருந்து கொடுக்கறது? அப்போது நம்முடைய நேரடி புலனறிவு பத்தாது, ஒரு இன்ஃபரன்ஸும் பத்தாது, பல இன்ஃபரன்ஸை ஒன்றா சேர்ந்து சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ தத்துவத்தை விசாரணை பண்ணி இதெல்லாம் தாண்டி வந்திருக்குது. அப்போ எந்த தத்துவம் எல்லாத்தையும் இருக்குன்னா கிடைக்கக்கூடிய அத்தனை வழிமுறைகளையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தத்துவம் தான் இருக்க முடியும். அது இப்படி இதுவரைக்கும் நம்ம பிரமாணங்கள் 5 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நேரடியாக பார்க்கின்ற புலனறிவு, புலனறிவின் அடிப்படையில் கிடைக்கிற அனுமான அறிவு,
அனுமானங்களை சேர்த்து தொகுக்கின்ற இம்ப்ளிகேஷன் சொல்லக்கிற அர்த்த ஆபத்தி இவ்வாறாக இவர் கொள்ளப்பட்டது. அர்த்தம் ஆபத்தி, ஆபத்தினை பெறப்பட்டது, அர்த்தம் பெறப்பட்டது, இவ்வாறாக அர்த்தம் பெறப்பட்டது அப்படி. மூன்றாவது உதாரணம், சில பொருட்களை உதாரணத்தில் தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. நேரடியாக நம்ம பார்க்க முடியாது. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிருகம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு மிருகத்தை பற்றி நம்ம சொல்லி இது போல் இருக்கும், இதில் இது கொஞ்சம் மாற்றிக்கங்க, இது கொம்பு கொஞ்சம் மாற்றிங்க, இது கலர் மாற்றிக்கங்கன்னு சொல்லும்போது நமக்கு கிடைக்கிறது. அதுவும் ஒரு முறையான அறிவு பெறும் முறை, அது உதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். அஞ்சாவது அபாவம், இல்லாததையும் நாம் அறிய முடியும். ஒரு பொருள் இல்லை என்பதையும் அறிகிறோம். என் கையில் இப்போ வந்து மலர் இல்லை, நீங்கள் மலரை பார்த்தீங்களா? பார்க்காமல் மலர் இல்லைன்ற முடிவுக்கு எப்படி வந்தீங்க? கை இருக்கிறதா, ஆனால் கையில் மலர் இல்லை. மலரே இல்லைன்னு நான் சொல்லலை. இந்த இடத்தில் இந்த நேரத்தில் மலர் இல்லை என்பதை புலனறிவால் நம்ம அறிய முடியாது. ஏன்னா மலர் நம்ம பார்க்காம முடிவு கட்டியிருக்கிறோம். அப்போ கண் காணவில்லை, எதுவுமே செய்யலை. அப்போ புலனறிவு இல்லை, இன்ஃபரன்ஸும் கிடையாது, அர்த்தாபத்தின்னு சொல்லக்கூடிய இம்ப்ளிகேஷன் கிடையாது, உதாரணமும் கிடையாது. இதுவும் ஒரு அபாவம் என்று சொல்லக்கூடிய இன்மை. இன்மையையும் நான் அறிகிறேன். ஒரு குருடன் இருக்கிறான், கண் தெரியுதா அப்படின்னு ஒரு அவர் கேட்கும்போது, மன்னிக்கணும் அது மாதிரி சொல்வதற்கு, எனக்கு கண் தெரியவில்லை அப்படின்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். எப்படி உனக்கு இது தெரிஞ்சது? தனக்கு எது தெரியவில்லை என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம். அதை எப்படி தெரிந்து கொண்டார்? அது வந்து நேரடியாக சாட்சியாக உள்ளேந்து பார்க்குறார். எனக்கு பல்வலிக்குதுங்கிறத வந்து என் கண்ணால் நான் பார்க்கல, இன்ஃபரன்ஸில் நான் உன்னத்தில் கேட்டு சொல்ல, எனக்கு பல்வலியாக கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லலை. அந்த மாதிரியான நேரடியாக புலன்களை கடந்து, அனுமானத்தை கடந்து, அர்த்தாபத்தியை கடந்து, உதாரணத்தை கடந்து இருக்கின்ற ஒன்று இருக்குது. அப்படி ஒரு அறிவு நம்மகிட்ட இருக்குது. அது வந்து அபரோட்சம், சாட்சி அப்படின்னு. நேரடியாக தன் உணர்வில் அறிவது அப்படின்னு. இந்த மாதிரியான அறிவு பெறும் முறைகளை நம்ம கோடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இந்த அறிவுக்குள்ளே இதுக்குள்ளே ஒத்துக்கிட்டவங்க மட்டும்தான் நம்ம தத்துவத்தை விவாதிக்க முடியும். அதன்படி பார்க்கும்போது தத்துவமசி அப்படிங்கிற இந்த மகா வாக்கியம், இதுக்கு ஏன் மகா வாக்கியம் இருக்கிறதே அஞ்சு எழுத்து தான், இது மகா வாக்கியம்னு சொல்கிறேன். மகா வாக்கியங்கள் ஏராளமாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 100 மகா வாக்கியங்கள் இருக்கலாம் உபனிஷத்துக்களில். இது மட்டும்தான் மகா வாக்கியம் கிடையாது. அகம் பிரம்மாஸ்மிங்கிறது மகா வாக்கியம்தான். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிறது மகா வாக்கியம்தான். மகா வாக்கியம் என்று சொல்வது ஒட்டுமொத்த வேதமும் என்ன சொல்ல வருகிறதோ அதை திரட்டி ஒரு வாக்கியத்தில் கொடுப்பது, அதுதான் மகா வாக்கியம். இந்த இலக்கியம், இந்த வேதத்தினுடைய ஒரு முழு பார்வை, விஷன், அந்த வேதத்தினுடைய பார்வை என்ன? வேதத்தை பற்றி நிறைய ஒரு நம்ம புஸ்தகத்தில் படித்து நம்ம வேதத்தை பற்றி நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் வேதத்தை படித்து தான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும். படிக்காமலே யாரோ எழுதியது, ஆங்கிலேயன் எழுதுனதையோ அல்லது வேறு சொன்னதோ சொல்லக்கூடாது. வேதத்தினுடைய ஒரு பகுதி வந்து சாதாரண மனித வாழ்க்கைக்கு வேண்டிய வரைமுறைகளை சொல்லுது. மீன்ஸ் அண்ட் என்ஸ்னு சொல்கிறாங்க. எதை செய்தால் எதை கிடைக்கும், எப்படி செய்யணுங்கிறது சொல்லுது. சாத்தியம் சாதனம், சாதன சாத்தியத்தை சொல்வதுக்குன்னு பெரும்பகுதி வேதம் இருக்குது. அதை வந்து கர்மகாண்டம்னு சொல்கிறோம். அது நமக்கு பயன் கிடையாது. யாருக்கு பயன் கிடையாது? இந்த மோட்சத்துக்காக இருக்கக்கூடிய, விடுதலை பெற வேண்டிய, சந்தோஷமாக இருக்கக்கூடிய, ஆனந்தமாக வாழ வேண்டிய நமக்கு இந்த கர்மகாண்டம் வந்து பந்தனத்தை கொடுக்கக்கூடியது. ஆனாலும் பந்தம் இருந்தால்தானே மோட்சம் கிடைக்கும். அதனால் பந்தத்தை உனக்கு கொடுத்து உன்னை கட்டுத்தலைக்கில் வச்சு மறுபடியும் எப்படி விடுதலை பெறுவதுங்கிறத பின்பகுதியில் சொல்லுது. அது பேர் ஞானகாண்டம்னு பேர். இந்த ஞானகாண்டம்ங்கிறதும் வேதத்தினுடைய ஒரு கடைசி பகுதியாக இருப்பதனால, அது சாப்டர், கடைசி சாப்டருங்கிறதுனால, அத்தியாயங்கிறதுனால அதுக்கு வேத அந்தம்னு பேர், வேதாந்தம் அப்படின்னு பேர். அந்த வேதாந்தத்தில் என்ன சொல்ல வருது? இன்வேரியபிள் கன்காமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய தியரிஸை ஒன்றா சேர்த்து பார்க்கும்பொழுது ஐன்ஸ்டீன் ஒரு கொள்கைக்கு வரார். டைம்ங்கிறது வந்து இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்குது. டைம் தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது, இடத்துக்கேற்ற மாறும் அப்படிங்கிறார். அடர்த்தி மிகுந்த சூரியன் அதனுடைய புவியீர்ப்பு விசைக்கு கிட்ட கடிகாரம் ஸ்லோவாக போகும், பூமியில் கொஞ்சம் வேகமாக போகும். பூமியை விட
நிறை குறைவாக இருக்கக்கூடிய சந்திரனில் போனால் கிளாக்கினுடைய ஸ்பீடு குறையும். இப்போது ஏன் இது மாதிரி இடத்துக்கேற்ற மாதிரி மாறுது, நிறைக்கேற்ற மாதிரி மாறுது, முதல்ல இடத்துக்கேற்ற மாதிரி மாறுதுங்கிறதுனால இடமும் காலமும் இதை வந்து பலமுறை உங்களுக்கு நான் விளக்கியிருக்கிறேன். இப்போ நான் இருக்கிற இடத்துல ரெண்டு நட்சத்திரம் ஒரே சமயத்தில் வச்சுக்கலாம், ஒரு நிகழ்ச்சி இங்கே நடக்குது, நான் இருக்கிற இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது, இதை கடைசி கோடியில் இருக்கிற ஒருத்தர் பார்க்குறார், முன்னாடி வரிசையில் இருக்கிற ஒருத்தர் பார்க்குறார், எல்லாரும் சொல்கிறாங்க இந்த நட்சத்திரம் எரிந்து அணைந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். எப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார் 15 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது அப்படிங்கிறார். அப்படி இல்லை 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்ததுன்னு இவர் சொல்கிறார். ஒரே நிகழ்ச்சி இரண்டு இடத்தில் இருக்கிறவங்க இரண்டு வேறு காலங்களிலே அதை பார்க்குறாங்க. அது காரணம் என்ன? ஐன்ஸ்டீன் சொல்கிறார் ஒளியை வந்து இதனுடைய வேகம் வந்து அசாத்தியமானது. சூரிய அவ்வளோ அசாத்தியம்னு சொன்னால் 300,000 கிலோமீட்டர் ஒரு வினாடி, விரல் சுருக்கும் நேரத்தில் 300,000 கிலோமீட்டர். நம்ம பசங்க பைக் ஓட்டுறதெல்லாம் 100 கிலோமீட்டர் தான். புல்லட் ட்ரெயின் வந்து 300 கிலோமீட்டர் பெற அவர் ஒரு மணிக்கு 300 கிலோமீட்டர். ட்ரிபிள் மேக்குன்னு சொல்லக்கூடிய ஒளியை விட 3 மடங்கு வேகமாக போகக்கூடிய விமானம் இருக்குது, ஒலி சப்தம், அது ஒரு செகண்டுக்கு 300 மீட்டர் தான், ஒரு செகண்டுக்கு 300 மீட்டர். இந்த முனையிலேருந்து அந்த திருமுனை வரைக்கும் போகிறதுக்கு 1 செகண்ட் ஆகும். அப்போ இடி இடிக்கும்பொழுது நமக்கு வந்து மின்னலுக்கும் இடிக்கும் ஒரு கேப் இருக்கும், பார்க்கலாம். இடியும் மின்னலும் ஒன்று தான், அது பட்டாசு வெடிக்குது, வெளிச்சத்தை பார்க்குறோம் ஆனால் சப்தத்தை பேக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதை வச்சு நான் குழந்தைகளுக்கு சொல்லுவேன் இடி எங்கே விழுந்ததுன்னு கால்குலேட் பண்ணேன். அப்போ ஒரு செகண்டுக்கு 300 மீட்டர்ன்னு சொன்னால் 8 செகண்டு கேப் இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி 200 கிலோமீட்டருக்கு அப்புறம் மின்னல் அடிச்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேகம்லாம் சாதாரண வேகம், ஒளியினுடைய வேகம் ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர். இந்த வேகத்திலே ஒளி வந்தாலும் கூட சூரியனுடைய ஒளி பூமிக்கு வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுது, 1 நிமிஷத்துக்கு 60 வினாடி. இப்போ 480 வினாடிகள் கழித்து தான் நமக்கு வருது. ஒருவேளை சூரியனுக்கு கிரகணம் பிடிச்சதுன்னா 8 நிமிஷம் கழித்து தான் நமக்கு தெரியும். இந்த 8 நிமிஷம் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க பஞ்சாங்கத்தில். உண்மையாக அது பிடிக்கிற நேரம் எங்கே, நமக்கு கண்களுக்கு தெரியாத நேரமும் இருக்குது. சூரியனுடைய தொலைவு, அப்போ நமக்கு அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்குது ஆல்ஃபா சென்டாரி. அந்த ஆல்ஃபா சென்டாரிலேருந்து வரக்கூடிய ஒளி வந்து 4.5 வருஷம் ஆகுது நமக்கு லைட் வந்து சேரது. ஒருவேளை அந்த நட்சத்திரத்துக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டு அது மறைந்து போச்சுன்னு சொன்னால் 4.5 வருஷம் கழிச்சு தான் நமக்கு தெரியும். அந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு பூமி இருந்து அங்கே தனக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளையை கட்டி கொடுத்து அங்கே வாழ்ந்துட்டு இருந்தான்னா பொண்ணோட நீங்கள் பேசுகிறதுக்கு ஹலோ சொன்னீங்கன்னா 4.5 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து ஹலோன்னு கேட்கும். அப்பா நான் நல்லா இருக்கிறேன்னு அவ சொன்னால்னா 4.5 வருஷம் கழித்து இவர் கேட்கும். அப்புறம் 4.5 வருஷம் கழித்து நான் வந்து உங்களை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லான்னா இது போய் சேருவதற்கு 4.5 வருஷம் ஆகும். அப்போ காலம் என்பது இடத்தை பொறுத்து மாறுது இல்லையா? அப்போ நான் இந்த ஒரு நிகழ்ச்சி என்னுடைய இடத்துல இருக்க ஒரு நிகழ்ச்சியை ஐயா சுப்பிரபாரதி மணியன் பார்க்குறாரு, எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய தூரம் வந்து 7 லைட் இயர்ஸ் ஒளி ஆண்டுகள் சொன்னால், ஒளி ஆண்டுகள்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நிறைய. அவர் சொல்கிறாரு இந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இப்போ நடந்ததுன்னு சொல்கிறார். இப்போன்னா உண்மையிலே அவர் 7 வருஷம் கழிச்சு தான் பார்த்துருக்கிறார். ஆனால் இன்னொருத்தர் பின்னாடி இருக்கவர் சொல்கிறாரு இல்லையே இப்போ தான் நடந்ததுன்னு சொல்லி 15 வருஷம் கழிச்சு சொல்கிறார். அப்போ இவருக்கு வந்து ஃப்யூச்சரை பார்த்துட்டார் இவர். அவருக்கு இந்த நிகழ்ச்சி இன்னொரு 15 வருஷம் கழிச்சு இருப்பதனால அவர் வந்து பாஸ்ட்டை பார்க்குறார். ஒரே சமயத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நேற்று இன்று நாளை இருக்குது, எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்தை பொறுத்து அது நேற்றாக இருக்கிறது. ஒருவேளை நான் ஒரு பவர்ஃபுல் டெலஸ்கோப் கொடுக்குறேன், அந்த டெலஸ்கோப் வந்து 40 வருடம் அல்லது 100 ஒளியாண்டுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தூரத்தில் கொண்டு போய் வச்சிட்டேன். அங்கேருந்து ஒருத்தர் பார்த்தாருன்னா பூமியில் நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம்
நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக அவருக்கு போய் தெரியும். இன்றைக்கி நம்ம செல்ஃபோனில் டச் ஸ்க்ரீன் பண்ணிகிட்ருக்குறோம், ஆனால் அவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு காலத்தை அவர் பார்ப்பார். நாம் ஒருவேளை சரித்திரத்தை பார்க்க முடியல, நான் அந்த காலத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே போய் இருந்து பார்த்தா போதும். இது வினோதமாக இருக்குது. இதெல்லாம் தத்துவத்தில் கொண்டு வந்து வைக்க முடியுமா? நித்தியம் என்று சொன்னால் இந்த காலத்தை உள்ளடக்கியது. காலமும் இடமும் ஒன்றா இருக்குது, இடத்துக்கேற்ற காலம் மாறுது. இந்த இடமும் காலமும் பொருளால் மாறுதுங்கிறார் ஐன்ஸ்டீன். முதல்ல சொன்ன சிறப்பு சார்பியல் தத்துவத்தில் டைம் அண்ட் ஸ்பேஸ் இதுதான் சேர்ந்திருக்கிறது, ஒன்றுக்கொன்று சார்புடையதுனால சார்பியல் ரிலேட்டிவ். இது மாறினா அது மாறும், அது மாறினா இது மாறினா, அதனால் சார்பியல்னு பேர். பொது சார்பியலை கொண்டு வரும்போது 1925 நிறையாலும் மாறுங்கிறார். அப்போது நிறை ஒரு பொருள் இருந்தால் அதை சுற்றி இடமும் மாறும் காலமும் மாறும். இந்த மூணுமே இப்போ ஒன்றா ஆயிடுச்சு. உண்மையிலே இருக்கிறதெல்லாம் என்னங்க? இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் அறிய போகிறதெல்லாம் என்ன? இடம், காலம், பொருள், இந்த மூன்றுமே ஒன்றுன்னு தானே சொல்கிறாரு. அந்த ஈக்குவேஷன் தான் E=MC². அது ஒரு சமன்பாடு. இந்த சமன்பாடு வெளியே பார்த்தோன்னு சொன்னால் எனர்ஜியும் மாசம் ஒன்றுங்கிறார். அந்த ஈக்குவேஷன் வரும்பொழுது அந்த ஈக்குவேஷனுக்குள்ளே டைம் அண்ட் ஸ்பேஸும் உள்ளே போயிடுது. பேராமீட்டர்ஸ் அது விரித்து பார்க்கணும். அது சாமானிய மக்களுக்கெல்லாம் புரியாதுங்கிறதுனால நாம் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு ஆபாதித ஞானம் இருப்பதாவா அவர் சொல்கிறார், பெரியவர் சொல்கிறார், நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னு. அந்த சாதாரண அறிவினாலே ஒருவனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். உண்மையை தெரிந்து கொண்டாக விடுதலை கிடைக்கும். இதுக்கு ஒரு கதை. அந்த ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, தத்துவமசிங்கிற சொல் E=MC² மாதிரி ஒரு ஈக்குவேஷன், ஒரு சமன்பாடு. அதுவும் இதுவும் ஒன்று அப்படின்னு. அப்போ சமன்பாட்டில் இப்போ ரெண்டு பக்கம் இருக்கும், நடுவில் சமக்குறி இருக்கும். சமக்குறிக்கு இந்த பக்கம் இடது பக்கம் இருக்கிறதோ வலது பக்கம் வல பக்கம் இருக்கிறதோ ஒன்று சமம் அப்படின்னு சொல்லப்படுது. உடனடியாக நமக்கு அந்த சமன் தெரிய மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், 5+5 சமக்குறி, 100-90 யாருக்கு இது புரியும்? ஓரளவு கணக்கு போடுறது குழந்தைக்கு தெரியாது. என்ன இந்த பக்கம் 5-5 தான் போட்டிருக்காரு, இந்த இடத்துல 100-90 போட்டிருக்காரு, ரெண்டும் சமங்கிறாரு, எப்படி சமமாகும்? உண்மையிலே எல்லாருக்கும் தெரியும் சமம் தான். 5+5 = 10, 100-90 = 10. இப்போ சமன்பாடை புரிந்துக்கணும்னா அதை விருத்தி செய்து விளக்க சொல்லக்கூடிய ஒரு டீச்சர் வேணும். எதுக்கு இந்த தத்துவமசிங்கிற சொல் மகா வாக்கியம்னு சொல்லப்படுதுன்னா, அந்த மெய்ப்பொருளை கட்டுத்தரித்து மிக சிறிய அளவிலே சொல்லப்பட்ட வாக்கியம். அதுவும் நீயும் சமம் அப்படின்னு சொல்லுது. இந்த சமன்பாடை தெரிந்து கொள்வன் விடுதலை பெறுகிறான். எதிலிருந்து விடுதலை பெறுகிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த குறிப்பை தான் வந்து நம்ம வந்து உலகத்தில் கொடுக்கப்பட்ட சித்தாந்தங்கள் வேதாந்தங்கள் எல்லாம் கடைந்தெடுத்து நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இதை இதுக்கு மீறி சொல்லக்கூடிய ஒரு உண்மையே கிடையாது. இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு நாமெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். இப்படி ஒரு தத்துவமான ஒரு பொருள் நம்ம நாட்டில் இருக்கா, நம்ம கையில் இருக்கா, இப்படி சொல்லக்கூடிய சாதாரண ஃபார்முலா, ஐன்ஸ்டீன் சொன்ன ஃபார்முலாவுக்கே உலக பெரிய பிரசித்தி பெற்று கொடுத்தாங்க. டைம்ஸுங்கிற பத்திரிகை கடந்த 1000 ஆண்டுகளிலே தலை சிறந்த மனிதர் அப்படின்னு ஐன்ஸ்டீனுக்கு கொடுத்துருக்குறாங்க, மேலட்டையில் போட்டாங்க. கடந்த 100 ஆண்டுகளிலே தலை சிறந்த மனிதர்ன்ட்டு காந்தி கொடுத்துருக்குறாங்க, அது மேலட்டையில் கொடுத்தாங்க. அவங்க வந்து எல்லாருக்கும் வந்து இன்டர்நெட்டில் கேள்வி கேட்டாங்க, நீங்கள் கொடுக்கப்பட்ட பட்டியலில் இருக்கக்கூடிய மனிதர்களை உங்களுக்கு தெரிந்தவங்க யார் அப்படின்னு போடும்போது ஒன்று விடாமல் எல்லாரும் போட்ட பேர் வந்து ஐன்ஸ்டீன், எல்லாரும் ஒன்று விடாமல் போட்டது காந்தி, அதுலேருந்து செலக்ட் பண்ணி போட்டாங்க. அப்போ ஏற்பட்ட ஐன்ஸ்டீனுடைய கண்டுபிடிப்பே நமக்கு வந்து பெரிய விஷயமாக தெரியும்போது அதுக்கு ஆதாரமானது தத்துவமசி. ஒருவேளை தத்துவமசியை ஐன்ஸ்டீன் படிச்சிருந்தாருன்னா அவர் கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டார், அதை போய் படித்து இங்கே போங்க அப்படின்னு. அப்போனா அந்த மகா வாக்கியத்தினுடைய உண்மையை நம்ம தெரிஞ்சு தான் போகிறோம். அதை தான் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்குது. நம்முடைய டாபிக் அதல்ல. அதுவும் நீயும் ஒன்று, நான் எதில் ஒன்று அப்படின்னு நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, சமன்பாடு எப்போ உண்டாகுது? வேற்றுமை இருந்தால்தான் சமன்பாடு. ரெண்டுமே சமமாக இருந்தால் சமன்பாடு என்ன வேலை இருக்குது? 1=1 சமன்பாடாக எதுக்கு இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? 10=10 ஒரு சமன்பாடாக வெளிப்படையாக நமக்கு தெரிந்த பொருளை சமன்பாடு சொல்லாது.
அதனால் சமன்பாடில் வந்து உள்ளர்த்தம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அதனால் தத்துவமசிங்கிறது என்ன, அது நீ ஒன்று, இப்போ அதுங்கிறது ஒரு கழுதை, நீங்கிறது ஒரு மனுஷன், கழுதை நீ ஒன்று அப்படிங்கிற அந்த வெளியர்த்தத்து போகக்கூடாது. அது சொல்லக்கூடிய உள்பொருளுக்கு நம்ம போகணும். அதை சொல்லுவது தான் இந்த புஸ்தகத்தினுடைய நோக்கம். இது எந்த விதத்தில் நமக்கு விடுதலை தரும், நான் பிரம்மம் அப்படின்னு அது சொல்லுது. நான் பிரம்மமாக இருக்கிறதுனால எனக்கு எப்படி பிரச்சனை சால்வ் ஆகும், எந்த விதத்தில் இதுக்கு சொல்ல, பிரம்மம்னா என்ன, பிரம்மம்னா நான் சொல்கிறேன்னு கேளுங்க, அது சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்னங்க, சத்தியமானது அழியாது, பிறந்ததே இல்லை, அது இறக்க போகிறதும் கிடையாது, எது பிறக்கலையோ அது இறக்காது, எது பிறந்ததோ கட்டாயம் இறந்தாகணும். அது எப்படி சார் சொல்கிறீங்க, ஒரு பிறந்தது இறங்கணும், ஏன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லை இல்லை, அப்போ மறுபடியும் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா, அது இல்லாமல் இருந்து தானே வந்தது, அப்போ இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கும், எப்படி வந்து இல்லாததுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ வந்ததற்கு போவதற்கும் வாய்ப்பு கட்டாயம் இருந்தால்தான் அது வந்திருக்க முடியும். அது வந்தது என்று சொன்னாலே அது போகும் என்பது அர்த்தமாயிடுது. அது எப்படி ஒரு பொருள் வந்துட்டு அப்படியே கூட இருந்துட்டு போகலாம் இல்லை அப்படின்னு, அப்படி இருந்தால் இல்லாமல் முதல்ல இருந்ததே அப்படி இருந்திருக்கலாம் இல்லை, ஒரு பொருள் இல்லாமலே இருந்திருக்கலாமே, அப்பவும் பாருங்கள் இல்லாமலே இருந்திருக்கிறாமலேன்னு சொல்கிறோம். அப்போ இருக்கிறது இருக்கிறது, எது ஒன்று தோன்றி மறையாமல் காலத்தையும் கடந்து இருக்கிறதோ அது பேர் சத்தியம். அப்படி ஒரு பொருள் நம்ம பார்த்துருக்கோமா, நமக்கு தெரிந்தது எல்லாமே ஒரு காலத்தில் தோன்றி மறைந்தது. பிரபஞ்சம் கூட 15.14.7 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியது, அதுக்கு முன்னாடி இல்லைங்கிறாங்க. இல்லாதது எப்படி தோன்றுச்சு, பேர்பட்ட பிரபஞ்சம் ஒரு புள்ளியிலேருந்து தோன்றியதுன்னு சொன்னால் ஒரு புள்ளிக்குள்ளே இவ்வளோத்தையும் அடங்க முடியுமா, ஒரு கடுகு கூட ஒரு புள்ளிகளாட ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப்னு சொல்லக்கூடிய முற்றுப்புள்ளி அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உள்ளே இருந்தது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது. அது உலகமெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, அதுக்கு வந்து நிரூபிக்கிறதுக்கு வேண்டிய சாதகங்களாக இருக்குது. அப்போ அந்த புள்ளி முதல்ல எங்கே வந்துச்சு, அந்த புள்ளிக்குள்ளே என்ன இருந்தது, இத்தனை பொருளையும் ஆக்குவதற்கு வேண்டிய சாத்தியக்கூறுகள் அந்த புள்ளிக்குள்ளே இருந்திருக்கணும் இல்லையா. ஒரு பொருள் உண்டாகுது அப்படின்னு சொன்னால் எந்த பொருள் எடுத்து நீங்கள் பாருங்கள், அது அறிவுடன் சேர்க்கப்பட்டதாக இருக்கும். அறிவில்லாமல் ஒரு பொருள் உண்டாகிறதில்ல. ஒரு சாதாரண இந்த மைக் எடுத்துட்டா கூட அறிவுடைய ஒன்று தான் இதை வந்து சேர்த்துருக்குது. ஒவ்வொரு பொருளும் எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணுங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. நம்முடைய கையே பாருங்கள், கட்ட விரல் தனியாக இருக்குது, மற்ற விரல் ஒன்றா இருக்குது. சிம்பன்சி குரங்குகளுக்கெல்லாம் கட்ட விரல் சேர்ந்தே இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அதனால் வந்து மரத்தை தான் பிடிக்க முடியும், ஆனால் கிட்டாரினுடைய ஸ்ட்ரிங்கை வாசிக்க முடியாது, ஒரு ஊசி எடுத்து நூல் கோக்க முடியாது. ஊசி எடுக்கணும்னு சொன்னால் கட்ட விரலும் இந்த ஆள்காட்டி விரலும் இது மாதிரி வட்டமாக சேரணும், இப்படி ஜக்ஸ்ட பொசிஷன் பேர் இந்த இந்த இதுக்கு. இப்படி ஒரு அமைப்பு இருந்ததுனால்தான் மனிதன் இன்றைக்கி மனிதனாக இருக்க முடியுது. மனிதனாக இருப்பதுக்கு பல காரணங்களில் இது ஒன்று, கட்ட விரல் அவனுக்கு கீழே இறங்குச்சு. இந்த இறக்கத்தை யார் ஏற்படுத்தியது, யார் இதுக்கு டிசைன் பண்ணாங்க. ஒரு கண் எடுத்துக்குவோம், கண்ணுடைய அமைப்பை பாருங்கள், அதை பார்த்தா நம்முடைய கேமராலாம் செய்துட்டுருக்குறோம். அது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நாம் வந்து முன்னாடி பின்னாடி இருக்கிறத நகர்த்தி நகர்த்தி நம்ம லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஆனால் நம்ம கண்ணை யார் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, தானாக தொலைவில் இருக்கிறத பார்க்குது, கிட்டக்கிறது பார்க்குது. இப்போ எந்த பொருள் எடுத்தாலும், மனித உடம்பாக இருந்தாலும், சாதாரண செடியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர், அறிவு ரூபமாக சேர்க்கப்பட்டதாக இருக்கிறத பார்க்கலாம். அது செயற்கையாக இருந்தாலும் இயற்கையாக இருந்தாலும் அதன் பின்னாடி அறிவு கட்டாயம் இருக்குது. எந்த பொருள் வேணால் எடுத்து பாருங்கள், அறிவால் தான் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போது எல்லாவற்றுக்கும் முன் காரணமாக அறிவு இருக்கணும் இல்லை, இல்லை ஒரு சேர்ந்து முடித்த பிறகு அறிவு வந்ததா, இல்லை சார் நான் வந்து உப்புமா செய்த பிறகு தான் உப்புமானே கண்டுபிடிச்சேன் யாராவது சொல்லுவாங்களா, உப்புமா செய்து அது ஆக்சிடென்டலாக செய்துட்டு செய்கிறதுங்கன்னா மாடனாகத்தான் இருக்கலாம், பக்கெட்டில் பெயிண்ட் எடுத்து வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை தலைகீழ வச்சு பார்த்து அதுக்கு ஒரு பேர் வைக்கிறது, நிமித்தி வச்சு பார்த்தா இன்னொரு பேர் கொடுக்கறது, குழப்பம் அப்படின்னு பேர் வச்சுட்டா முடிஞ்சு போச்சு இல்லையா. ஆனாலும் அந்த கலைந்த பொருளுக்கு குழப்பம்னு பேர் வைக்கிற பாரு, அங்கே அறிவு இருக்குது. எதுவுமே இங்கே வந்து ஆக்சிடென்டலாக உண்டாகலை. சரி, பரிணாமவாதிகள் சொல்கிற மாதிரி
பரிணாமம் நான் நானே ஒரு ஆசிரியன், பரிணாமத்தை தான் டீச் பண்ணுறேன். பரிணாமம் உண்மையான உண்மை, அது சத்தியம். அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன், சத்தியங்கிறது வேறு அர்த்தம், சத்தியங்கிறது மெய் உண்மை. ஆதி முதல்ல இருந்த ஒரு சிறு உயிர் தான் பரிணாமம் அடைந்து மனிதன் நிறைக்க வந்திருக்குது அப்படின்னு நம்ம பரிணாமத்தில் சொல்லித்தரோம். ஆதி முதல் உயிர் எப்படி வந்தது அதை டார்வின்லாம் சொல்ல முடியாது. முதல்ல எப்படி உயிர் வந்தது, அது சேதனம், அறிவுடையது. அமீபாவுக்கே 5 அறிவு இருக்குது. தொல்காப்பியர் சொல்கிறாரு ஓர் அறிவு ஈரறிவுன்னு, நான் அப்படி சொல்கிறது இல்லை. தாவரம் ஓர் அறிவுன்னு சொல்கிறார், நான் 5 அறிவு இருக்குதுங்கிற. அவர் காலத்தில் அவர் தெரிஞ்சதை வச்சுட்டு அவர் ஓர் அறிவுன்னு சொல்கிறார். தாவரத்துக்கு கண் இருக்குது, பார்க்குது, இரவு பகல்லாம் தெரியும். அது கண்ணுன்னா நம்ம மாதிரியே பார்க்கணும், காட்சியாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. வெளிச்சத்தையும் இருட்டையும் பார்க்கக்கூடிய தகுதி எது இருக்குது, கண் இருக்கிறது. தொட்டால் உணர்வு, தொடுணர்ச்சி இருக்குது. வாசனை உணர்வு இருக்குது. அக்கம் பக்கத்தில் செடிகள் என்ன வாசனை விடுதுங்கிறது பார்க்குது. ஒவ்வொரு செடியும் இன்னொரு செடியும் வாசனை மூலம் தான் பேசிக்குது. ஒரு செடியை நீங்கள் இலை கிள்ளினீங்கன்னா மற்ற செடிக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். அது தற்காப்பு சாதனத்தை உண்டாக்கிக்குது. ஒரு செடி, ஒரு 10 செடியை வந்து தாக்கும்போது மற்ற செடிக்கெல்லாம் ரெசிஸ்டன்ட் உண்டாகுதுன்னு பார்க்குறாங்க. மனிதனாக உண்டாக்கக்கூடிய இந்த பயிர்களுக்கு மட்டும்தான் இந்த ரெசிஸ்டன்ஸே இல்லை. காடுகளில் வளர்கின்ற எல்லா செடிகளும் பார்த்தா ஒரு செடியை டிஸ்டர்ப் பண்ணோம்னா மற்ற எல்லா செடிக்கும் ஒரு ஒரு கெமிக்கல் உள்ள ஃபார்ம் ஆகும். அதை தான் நாங்கள் ரொம்ப காலம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம். அது பேர் ஃபைட்டோ அலெக்சின்னு பேர். எப்படி அது தெரியுது, அது வாசனையை கண்டுபிடிக்குது. ஸ்மெல் டிடெக்ஷன் அதுக்கு இருக்குது. தொடு உணர்வு இருக்கிறது, வாசனைன்னு சொல்லக்கூடிய கந்தம் இருக்கிறது, காட்சி உணர்வு இருக்கிறது, சப்தத்தையும் கேட்கும், சப்தங்களும் அது கேட்கும். அதை நான் பறை முறை நம்முடைய நம்ம இந்திய நாட்டு விஞ்ஞானியே வயலின் வாசிச்செல்லாம் பண்ணார் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சப்தத்தை நீங்கள் தட்டினாலே சில இலைகள் மூடும். கைரோஸ்கோபிக்னு ஒரு பிளான்ட் இருக்குது. ஒரு அந்த பிளான்ட்டில் வந்து பக்கத்தில் போய் கை தட்டினோம்னா அது இலை துடிக்கும், அப்புறம் நின்றுடும், அப்புறம் தட்டினா நிற்கும். 5 அறிவு இருக்குதுங்க. ருசி அதுக்கு தெரியும். நீங்கள் எந்த தண்ணியை ஊற்றினாலும் செடி அதுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் எடுத்துக்கும். நீங்கள் வேணால் தண்ணியில் கேட்மியமோ மெர்குரியோ கலந்து கொடுங்க, இளநீரில் அது இருக்காது. அது எப்படி ஃபில்டர் பண்ணுது, அது என்ன எடுக்கணும் எடுக்கணும், அது வேர்லேருந்து எடுக்க தெரியுது. எனக்கு மெக்னீஷியம் வேணும், மற்றவங்களை வெளியே போ. சுவை அறிவு இருக்குது, அது வேருக்கு சுவை அறிவு இருக்கிறது. அது சுவையால் தான் தனக்கு என்ன வேணுமோ எந்த பொருள் இருக்குதோ அது உள்ளே எழுத்துக்குது வாய். அப்போது அமீபாவுக்கும் இருக்குதுங்க. ஒற்றை செல் அறிவுக்கும் அமீபாவுக்கும் கூட 5 அறிவு இருக்கிறது. அது விஞ்ஞானத்தில் நாம் இப்போ சொல்கிறோம். இப்போது ஒரு செல் உயிரி தான் பல செல் உயிரியாகி மனிதனாக வந்தது நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா, நான் கேட்குற ஒரு செல் உயிரி முதல்ல எப்படி வந்துச்சு, அச்சேதனமாக இருக்கக்கூடிய ஜடப்பொருளாகி இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய தாமிரங்களோ பொருள்களோ தாது பொருட்களோ ஒன்றாகக்கூடிய அறிவுடன் இருக்கிற 5 அறிவு அது இருக்குது. அந்த அறிவு அந்த செல்லில் எங்கே இருக்குது? மனிதனுக்கு அறிவு மூளையில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அம்பிபாவுடைய அறிவு அந்த செல்லுக்குள்ளே தானே இருக்கணும். அந்த செல்லுக்குள்ளே அறிவு வருவதற்கு என்ன பொருள் இருக்குது? நாங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறோம். அமீபாவை பிச்சு பிச்சு பார்த்துருக்குறோம், அரைச்சி கூழ் கூழாக்கி பார்க்குறோம், அந்த பட்டியல் போட்டு பார்க்குறோம். பார்த்தோம்னா சாதாரண ஜடப்பொருள் தான் எல்லாமே. இந்த இப்போ மெண்டலீவியன் டேபிள் சொல்லக்கூடிய இந்த அணுவில் இருக்கக்கூடிய இந்த 23 அணுக்கள் தான் இந்த உயிருக்கே காரணம். எல்லா உயிரை எடுத்து பார்த்தாலும் 23 அணுக்கள் தான். நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த 23 அணுக்களை சால்ட் மாதிரி உப்பாக வாங்குகிறோம். சோடியம் வேணால் சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் வேணால் பொட்டாசியம் குளோரைடு, சல்ஃபர் வேணால் சல்ஃபேட்டு, பாஸ்பர் இப்படின்னு 23 அணுக்களை உப்புகளாக சேர்ந்து தண்ணியில் கரைச்சோம்னா அதில் எல்லா உயிரும் வளருது. மனித செல்ல போட்டால் கூட வளரும், ஆனால் மனிதனாக வளராது, அது பாட்டு வளரும். அதுதான் கேன்சர், கேன்சரஸ் ஒரு. அப்போது இந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடியது என்னென்னா, நான் கொடுத்த 23 பொருள் தான். ஏன் அவ்வளோ பெருசாக நம்ம அங்கெல்லாம் போகிறோம்? இன்றைக்கி இந்த உடம்பு எங்கேருந்து வந்தது? நேற்று வெளியே இருந்த தோசையும் இட்லியும் தானே. தோசையும் இட்லியும் அறிவு இல்லாத ஜடம். ஆனால் இங்கே வந்தால் மட்டும் எப்படி சேதனமாச்சு? இங்கே எப்படி அறிவு உண்டாச்சு? இங்கே உடம்புல எங்கே தேடி பார்த்தாலுமே அதே இட்லி தோசை தான் இருக்குது. அந்த பேரில் எல்லாம் விட்டாலும் அதே பொருட்கள் தான். ஆனால் அந்த பொருட்கள் ஒன்றாக சேரும் பொழுது அறிவு உண்டாகிறது எப்படி சார்? அது வந்து பிரெயின் நியூரான்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க, ஓகே. நான் வந்து மனுஷனை பேசலை, நான் சொல்கிறது அமீபாவுக்கு எப்படி சொல்லு, வைரஸுக்கு சொல்லு. அதை விட மிக சிறியது வைரஸ்.
முன்காரணமாக அறிவு இருக்கணும், இந்த திட்டத்தை செய்வதற்கு முன்காரணமாக அறிவு இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு வாதமாக வைக்கிறேன். இல்லை சார், அறிவு வேண்டியதில்லை, பொருளாகவே அறிவு உண்டாகணும். சரி, முதல்ல பொருள் எப்படி வந்தது? பொருளுக்கு இந்த வாய்ப்பு இருக்கணும் இல்லை, தட் ஷுட் பி எ பாசிபிலிட்டி, ஒரு வாய்ப்பு தன்மை இருக்கணும். சொல்கிறோம், இந்த பாலிவினைல் குளோரைடு அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ், வினைல் காம்பவுண்ட். அந்த வினைல் காம்பவுண்டு சாதாரணமாக இருந்தால் அதுக்கு வந்து ஒரு தன்மை இருக்குது, ஆனால் அது கோத்துட்டோம்னா மணி மாதிரி கொடுத்தோம்னா பிளாஸ்டிக் ஆகிடுது, அதான் பிவிசி பைப்புங்கிறோம். பாலிஅசிட்டிலின் அந்த வாய்ப்பு இருக்கணும் இல்லை, அந்த வினைல்னு சொல்லக்கூடிய பொருள் ஒன்றாக சேர்க்கும் போது இந்த குணம் வரணுங்கிறது நாம் கொடுக்கல, ஏற்கனவே அதுக்குள்ளே இருக்குது. அந்த குணங்கள் இருக்கதை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும், பாசிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் பயன் முடியும். மனிதன் என்னமோ கண்டுபிடிக்க போகிறான் எதிரில், ஆனால் அதோடைய பாசிபிலிட்டி பொருளில் இருக்குது. அப்போ பாசிபிலிட்டி எல்லாம் இருக்கக்கூடியது ஒன்று எது? அப்போ ஆதி முதல்ல இந்த பிரபஞ்சம் தோன்றுவது சயின்ஸ் படி ஒரு புள்ளியில்ன்னு சொன்னால், இந்த எல்லா பொருளும் இப்போ எதிர்கால இன்று இருப்பது, நாளை வரக்கூடியது, இதுவரை இருந்தது, அத்தனையும் தோன்றுவதற்கு வேண்டிய சாத்தியக்கூறுகளை உள்ளடக்கிய ஒரு பொருளாக தான் இருக்க முடியாது. அந்த பொருள் ஏது என்று யாராலும் சொல்ல முடியாத ஒரு பொருள், அது ஒரு பொருளாக இருக்குது. அந்த ஒரு பொருளுக்குள்ள 108 வகையான எலிமெண்ட் அணுக்களையும், அந்த 108 அணுக்களும் ஒன்றாக சேர்ந்தால் மூலக்கூறுகளாகவதும், மூலக்கூறுகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்தால் உயிராக பரிணாமமாவதும், அதெல்லாம் ஒன்று சேர்ந்தால் சூரிய சந்திரர்களாகவும் நிலவுகளாக ஆகுவதற்கு, எல்லாவற்றையும் உருவாக்குவதற்கு வேண்டிய மொத்த அறிவும் ஏற்கனவே இருக்கிறது. அந்த அறிவு வெளிப்படுது. அப்போது அறிவு தான் முதல்ல, பொருள் பின்னாடி. இது வந்து கருத்து முதல்வாதம். பொருள் தான் முதல்ல இருந்தது, பின்னாடி அறிவு வந்ததுன்னு பாருங்கள், சயின்ஸ் படி பாருங்கள். முதல்ல ஜடப்பொருளாக தான் இருந்தது, அது வந்து செல்லாக மாறிச்சு, மனிதனாக வரும்போது பின்னாடி தான் அறிவு உண்டாச்சு அப்படின்னு சொன்னால், பொருள் முன்னாடி இருந்தது, பின்னாடி அறிவு வந்ததுன்னா, அப்போ அறிவு வருவதற்கு வேண்டிய சாத்தியக்கூறு பொருளில் இருக்கா இல்லையா? பொருள் அதுக்கு சாத்தியக்கூறு இருந்தனால தான் அறிவுங்கிறது பின்னாடியே அது வர முடியுது. அப்போனா அறிவு முன்னாடியே இருக்குதுன்னு தான் அர்த்தம். உண்மையிலேயே கருத்தும் முதல் கிடையாது, பொருளும் முதல் கிடையாது, ரெண்டும் ஒன்று. இது கோழி முட்டை கோழியா முட்டையா அப்படின்னு கேட்கக்கூடாது. கோழிக்குள் முட்டை இருக்கிறது, முட்டுக்குள் கோழி இருக்குது. காரண காரியம் ஒரே நேரத்தில் இருக்குதுங்கிற சாதாரண விஷயம் தெரியாதனால தான் இத்தனை சண்டை. காரியத்திலிருந்து காரணத்தை பிரிக்க முடியாது, இதுதான் தத்துவம், தத்துவமசியினுடைய ஆதாரமான ஒன்று. காரியத்திலிருந்து காரணத்தை பிரிக்க முடியாது, காரணம் வேறு காரியம் வேறாக இருக்க முடியாது. ஒரு நகை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், நகை வந்து காரியம், அது காரணம் தங்கம், தங்கத்திலேருந்து பிரிஞ்சிருக்குமா காரியம்? பானை காரியம், களிமண் அதுக்கு காரணம்னா, காரணத்தை விட்டு களிமண் பானை பிரிஞ்சிருக்க முடியுமா? காரணம் எப்பவுமே இருக்கும், காரியம் காரணத்தை விட்டு போகவே முடியாது. அப்போது காரணமாகியது ஏற்கனவே இருந்தால்தான் காரியமாகி இந்த பிரபஞ்சம் பின்னாடி வர முடியும். அப்போ காரியமாக பிரபஞ்சத்தில் இத்தனையும் விஷயம் இருக்குதுன்னு சொன்னால், காரணத்தில் ஏற்கனவே இருக்கணுமா இல்லையா? அந்த இருப்புத்தன்மை எது, அது எத்தகையது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறது தான் இந்திய நாட்டு ஆதிகால மக்கள்லேருந்து செய்து கொண்டிருக்க ஒரு பழப்பு. இந்த ஜகத்துன்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பொருளை பயந்து பயன்படுத்துகிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதை பற்றி அவங்க கவலையே படலை, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தானாக வந்துடும். மனிதன் எப்போ தேவைப்படுறானோ அப்போல்லாம் கண்டுபிடிச்சிக்குவான். வில்லை கண்டுபிடிக்கலையா, சக்கரத்தை கண்டுபிடிக்கலையா, வெடிமருந்து கண்டுபிடிக்கலையா, விமானத்தை கண்டுபிடிக்கலையா, எதை என்ன வரைக்கும் கண்டுபிடிக்கலை? எதெல்லாம் ஆதி காரணமாக இருந்ததோ அந்த பொருள் எப்படிப்பட்டதுன்னு இன்னும் கண்டுபிடிக்கலை. ஆனால் இது சொல்லப்பட்டிருக்கிறது, இது வந்து படித்து புரிஞ்சிக்க வேண்டியது. சரி, இப்போது இதுதான் தத்துவமசியினுடைய ஒரு சுருக்கம். இது இந்த முகவரியை, இது முகவரையோடு இதை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், எந்த விதத்தில் எல்லாம் சமம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிரதிஜ்ஞா வாக்கியம்னு சொல்லுவாங்க, கட்டளை வாக்கியம். கட்டளை வாக்கியம்னு ஒன்று உண்டு, அதை வச்சு தான் அது பேச ஆரம்பிக்கும்.
எப்போ எழுதினாலும் எந்த எழுத்தாளருமே கட்டளை வாக்கியத்தில் தான் அதை ஆரம்பிக்கணும். கட்டளை வாக்கியம் முன்னாடி இருக்கணுன்ற அவசியம் இல்லை, நடுவிலோடு வரலாம். ஆனால் அதுதான் அதனுடைய கட்டளை, அந்த பிரதிஜா வாக்கியம். என்ன சொல்லுது? மகனே சுவேத்தகேது, எதை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டது சமமோ அதை அறிந்து கொண்டாயா அப்படின்னு ஒரு பாப்பா கேட்குறார். என்னப்பா போங்கப்பா, அப்படியெல்லாம் ஒரு பொருள் இருக்காது. ஒன்று தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்க முடியுமா? அப்படி நான் கேட்டது, உங்கள் டீச்சர்கிட்ட நீ இதை கேட்டியா? நீ 12 வருஷம் குருகுலம் படிச்சியே, இது சாந்தோக்கிய உபநிஷத்தில் வரக்கூடிய உரையாடல், இதுதான் கட்டளை வாக்கியம். எதை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டாயோ கொள்ள முடியும் அப்படின்னு அது சொல்லுது. எத் வேதித்துவம் சர்வம் வேதித்தக, எதை அறிந்து கொண்டால் சர்வமும் அறிந்தது போல் ஆகுமோ அந்த ஒன்றை தெரிந்து கொள்ள வேணும், அதுதான் தத், அதுதான் துவம். அப்ப எது ஒன்றை அறிந்து கொண்டால் அப்படின்னு ஒரு இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் நிறைய பிஹெச்டி வாங்குறாங்க. யூனிவர்சிட்டியில் வந்து பிஹெச்டி வாங்குறது ரொம்ப சாதாரண விஷயம். பியூசி இது இந்த எல்